Hi friends, in the video, cell cycle and cell division are a new lesson. Cell is the structural and functional unit of living organism. One organism basic unit of the cell. Growth and reproduction are the characteristics of cells. Cell is the characteristics of growth and reproduction. All organisms are cell the growth and reproduction of the characters. That is the change. இப்போ ஒரு செல் நியூவா ஃபார்ம் ஆன ஒரு செல் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோ ஆரம்பிக்கும். குரோ ஆரம்பிக்கும்னா என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் சைஸ்ல இன்க்ரீஸ் ஆகும், தென் செல்லுக்குள்ள டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் சப்ஸ்டன்ஸ் சிந்தசைஸ் ஆகும், அதாவது புரோட்டீன், என்சைம், ஆர்என்ஏ, தென் ஏடிபி, இதெல்லாம் சிந்தசைஸ் ஆகும். எதுக்கு இதெல்லாம் சிந்தசைஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரோத்தோட அடுத்த ஸ்டேஜ் ரீப்ரொடக்ஷன். அந்த ரீப்ரொடக்ஷனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே இந்த குரோத் ஸ்டேஜிலே சிந்தசைஸ் பண்ணிடும். இப்போ ஒரு செல் நல்லா குரோ ஆகி ஓரளவுக்கு மெச்சூர் ஆயிடுச்சு. குரோ செல் மெச்சூர் ஆன உடனே அது என்ன பண்ணும் அப்படின்னா, ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகும். ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல என்ன பண்ணும், அந்த பேரண்ட் செல் டிவைட் ஆகி டூ டாட்டர் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த டூ டாட்டர் செல்ஸ் இப்போ அது நியூலி ஃபார்ம்டு செல்ஸாக இருக்கு, அந்த நியூலி ஃபார்ம்டு செல்ஸ் மீண்டும் குரோ ஆகும், அதுவும் ரீப்ரொடக்ஷன் பண்ணும், அதுவும் ஒரு டாட்டர் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் செல்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போ ஒரு செல் சைக்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நியூவா ஃபார்ம் ஆன செல் மீண்டும் ஒரு செல் டிவிஷன் நடந்து அது ஒரு நியூ செல் ப்ரொடியூஸ் பண்ற வரைக்கும் இன்பிட்வீன் இருக்கு இந்த டைம், அந்த டைம் டியூரேஷன், அந்த டைம் பீரியட் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம செல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். செல் சைக்கிளோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, த என்டையர் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் விச் டேக்ஸ் பிளேஸ் இன் எ செல் பிட்வீன் ஒன் செல் டிவிஷன் அண்ட் த நெக்ஸ்ட். ஒரு செல் டிவிஷன் நடந்து ஒரு செல் டிவிஷனுக்கும் இன்னொரு செல் டிவிஷனுக்கும் இடையில இருக்க அந்த டியூரேஷன் தான் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம செல் சைக்கிள் ஆர் செல் லைஃப் டைம் அப்படின்னு சொல்றோம். இந்த செல் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா, ஒரு செல் சைக்கிள்ல டூ இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்ஃபேஸ், செகண்ட் ஒன் எம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு டயக்ராம் போட்டுக்குவோம். இது ஒரு சிங்கிள் செல். இந்த செல்லோட பாத்தீங்கன்னா, இந்த செல்லோட லைஃப் சைக்கிள் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு. ரெண்டு ஸ்டேஜ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஒரு ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ், இன்னொரு ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் ஃபேஸ். எப்பவுமே இந்த இன்டர்ஃபேஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எம் ஃபேஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த இன்டர்ஃபேஸ் லாங் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செல்லோட லைஃப் டைம்ல 95% யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் தான் பிரசண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஒரு செல்லோட லைஃப் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு நியூ செல் ஃபார்ம் ஆன நியூ செல்லோட லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த செல் பாத்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கிற அந்த ஃபேஸ், இந்த இது வரைக்கும் இருக்கிற டைம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு செல்லோட லைஃப் டைம்ல 95% யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இருக்கு. அதனால தான் இந்த இன்டர்ஃபேஸ் நம்ம என்னன்னு சொல்றோம், லாங் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். எம் ஃபேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டான ஃபேஸ் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு செல்லோட லைஃப் டைம்ல ஒன்லி 5% மட்டும்தான் இந்த எம் ஃபேஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதனால தான் இந்த எம் ஃபேஸ் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது தான் எம் ஃபேஸ். இதுல இருந்து இருக்கிறது தான் எம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்ஃபேஸ்ல என்ன பண்ணுது, இந்த இன்டர்ஃபேஸ்ல செல் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல் வந்து க்ரோ ஆரம்பிக்குது. ஒரு நியூவா ஃபார்ம் ஆன செல் ஸ்மால் சைஸ்ல இருக்கும். அந்த டைம்ல செல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்லார்ஜ் ஆகும். தென் அப்படியே இந்த செல் என்லார்ஜ் ஆகிட்டு அதுக்குள்ள டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோட்டீன், என்சைம், கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, தென் ஏடிபி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸில் சிந்தசைஸ் ஆகுது. இதெல்லாம் எதுக்காக சிந்தசைஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டேஜ் அதாவது இன்டர்ஃபேஸோட அடுத்த ஸ்டேஜான எம் ஃபேஸில் செல் வந்து டிவைட் ஆக போகுது. அப்போது அந்த செல் டிவைட் ஆகிறப்போ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே எந்த ஸ்டேஜில் சிந்தசைஸ் ஆகுதுன்னா இந்த இன்டர்ஃபேஸில் ஸ்டேஜில் தான் சிந்தசைஸ் ஆகுது. அதனால இந்த இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எம் ஃபேஸ்ல செல் என்ன பண்ணுது, செல் வந்து டிவைட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு சிங்கிள் செல் ரெண்டா டிவைட் ஆகிறதுனால இந்த எம் ஃபேஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
division phase அப்படினு சொல்லுவாங்க. M phase என்னன்னு சொல்லுவாங்க, division phase அப்படினு சொல்லுவாங்க. எப்பயுமே M phaseல பார்த்தீங்கன்னா செல் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும். preparation phaseல செல் ஆக்டிவா தான் இருக்கு. பட் when compared to M phase இன்டர்ஃபேஸ்ல அந்த ஆக்டிவ் வந்து இருக்கு, பட் அதோட கொஞ்சம் கம்மியா தான் பிரசன்ட் ஆயிருக்கும். தென் இந்த இன்டர்ஃபேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 3 சப்ஸ்டேஜஸ் இருக்கு. இந்த 3 சப்ஸ்டேஜஸ் டிஸ்கவர் பண்ணது யாரு, இந்த 3 கண்டுபிடிச்சது யாரு அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டு சயின்டிஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பேரு ஹவார்ட் அண்ட் பெல். இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ்ல 3 சப்ஸ்டேஜஸ் இருக்கு அப்படினு சொல்றாங்க. என்னென்ன சப்ஸ்டேஜ் அப்படினு பாத்தீங்கன்னா G1 ஃபேஸ் ஆர் கேப் 1 ஃபேஸ், கேப் 1 ஃபேஸ். தென் செகண்ட் ஒன் S phase or synthetic phase. Third one G2 or gap 2 phase. அதாவது இன்டர்ஃபேஸ்ல 3 சப்ஸ்டேஜஸ் இருக்கு அப்படிங்கறத டிஸ்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணவங்க யார் அப்படினு பார்த்தீங்கன்னா 2 சயின்டிஸ்ட் ஹவார்ட் அண்ட் பெர்க். இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸ்ல 3 சப்ஸ்டேஜஸ் இருக்கு, G1 S அண்ட் G2. G1 க்கு இன்னொரு பேரு கேப் 1 ஃபேஸ் அப்படினு சொல்லுவாங்க, S க்கு இன்னொரு பேரு சிந்தெடிக் ஃபேஸ் னு சொல்லுவாங்க, G2 க்கு என்னன்னு சொல்லுவாங்க கேப் 2 ஃபேஸ் அப்படினு சொல்லுவாங்க. இப்போ இந்த லாங் இன்டர்ஃபேஸ், இந்த செல் டயகிராம்ல இது ஒரு லாங் இன்டர்ஃபேஸ். இந்த லாங் இன்டர்ஃபேஸ்ல 3 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது G1, செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா S, தென் தேர்ட் ஜி ஸ்டேஜ் சாரி ஸ்டேஜ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா G2 அப்படிங்கற மூணு ஃபேஸ் எதில பிரசன்ட் ஆயிருக்கு, இந்த இன்டர்ஃபேஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. தென் எம் ஃபேஸ், எம் ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எம் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா 2 ஸ்டேஜஸ் இருக்கு. இந்த எம் ஃபேஸ்லயும் 2 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கேரியோ கைனன்சிஸ். செகண்ட் ஒன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சைட்டோ கைனன்சிஸ். கேரியோ, கேரியோ மீன்ஸ் நியூக்ளியஸ், கேரியோ மீன்ஸ் நியூக்ளியஸ். சோ கேரியோ கைனன்சிஸ் மீன்ஸ் டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ். தென் சைட்டோ, சைட்டோ மீன்ஸ் சைட்டோபிளாசம், சைட்டோகைனன்ஸ் மீன்ஸ் டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். சோ எம் ஃபேஸ்ல 2 ஸ்டேஜஸ் இருக்கு, ஒன்னு கேரியோ கைனன்சிஸ், another one is சைட்டோகைனன்சிஸ். கேரியோ கைனன்சிஸ் மீன்ஸ் டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ், சைட்டோகைனன்ஸ் மீன்ஸ் நியூஸ்ல டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். தென் இந்த கேரியோ கைனன்சிஸ்ல பாத்தீங்கன்னா 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோஃபேஸ், செகண்ட் ஒன் என்ன பாத்தீங்கன்னா மெட்டாஃபேஸ், தேர்ட் ஒன் அனாஃபேஸ், ஃபோர்த் ஒன் டீலோஃபேஸ். இப்போ இந்த எம் ஃபேஸ், ஷார்ட் எம் ஃபேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஃபோர்ஸ், இதுல வந்து 2 ஸ்டேஜ் ஒரு கேரியர் கைனன்சிஸ், அது ஒரு சைட்டோகைனசிஸ். இந்த கேரியோகைனசிஸ்ல பாத்தீங்கன்னா 4 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல யார் பிரசன்ட் ஆயிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல ப்ரோஃபேஸ், அதுக்கு மேல மெட்டாஃபேஸ், தென் அதுக்கு அடுத்தது அனாஃபேஸ், தி நெக்ஸ்ட் ஒன் டீலோஃபேஸ், ஃபைனலி சைட்டோகைனசிஸ். சோ இந்த எம் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா எம் ஃபேஸ்ல ரெண்டு ஸ்டேஜஸ், கேரியோகைனசிஸ், சைட்டோகைனசிஸ். கேரியோகைனசிஸ்ல 4 சப்ஸ்டேஜஸ் இருக்கு, ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ் அப்படிங்கற 4 ஸ்டேजेस பிரசன்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த ஒரு செல் சைக்கிளோட, இப்போ நார்மலா ஒரு ஹியூமன் பீயிங்ல ஒரு செல் சைக்கிளோட லைஃப் டைம் எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 24 hours. இப்போ ஒரு ஹியூமன், நம்ம ஹியூமன் பீயிங்ல இந்த செல் சைக்கிளோட டியூரேஷன் எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 24 hours. அந்த 24 hoursல 95% யார் நடப்பாங்க அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். அதாவது நியர்லி 23 ஹவர்ஸ் யார் இருப்பாங்க இன்டர்ஃபேஸ், அதாவது இது ஃபுல்லா என்னது 23 ஹவர்ஸ் இன்டர்ஃபேஸ் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். இதுல G1 ஸ்டேஜ் அப்படிங்கிறது 11 ஹவர்ஸ், S ஃபேஸ் அப்படிங்கிறது 8 ஹவர்ஸ்,
G2 phase அப்படிங்கிறது 4 hours. Then M phase ஓட டியூரேஷன் எவ்வளவு அப்படினு பார்த்தீங்கன்னா 1 hour. So the human cell ஓட so human cell cycle ஓட டியூரேஷன் எவ்வளவு அப்படினு பார்த்தீங்கன்னா 24 hours. அந்த 24 hours ல 23 hours என்னதா present ஆயிருக்கு இன்டர்ஃபேஸ் தான், அதாவது 95% இன்டர்ஃபேஸ் தான் present ஆயிருக்கு. Only 5% மட்டும் தான் M phase present ஆயிருக்கு. அந்த 23 hours ல 11 hours ல G1 இருக்கு. 11 hours வந்து G1 stage இருக்கும். Then அடுத்த next 8 hours ல S stage இருக்கும். The next 4 hours க்கு G2 stage இருக்கும். Then final 1 hour க்கு மட்டும் தான் இந்த mitotic cell division நடக்கும். இதுவே ஈஸ்ட் செல். ஈஸ்ட் செல்ல பாத்தீங்கன்னா இந்த செல் சைக்கிள் டியூரேஷன் எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா only 90 minutes. ஈஸ்ட் செல்ல பாத்தீங்கன்னா இதோட டியூரேஷன் எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 90 minutes மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். செல் சைக்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு நியூவா ஃபார்ம் ஆன செல் அது இன்டர்ஃபேஸ்ல இருக்க சப் ஸ்டேஜஸா இருக்க G1 S G2 இந்த ஸ்டேஜலாம் தாண்டி M ஃபேஸ்ல டிவைட் ஆகி எனக்கு மீண்டும் ஒரு நியூ செல்ல ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ ஒரு நியூ செல்லுக்கும் அந்த நியூ செல் டிவைட் ஆகி இன்னொரு நியூ செல் ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் இன்பிட்வீன்ல பிரசன்ட் ஆயிருக்கு அந்த டியூரேஷன் என்ன சொல்லுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா செல் சைக்கிள் ஆர் செல் லைஃப் டைம்னு சொல்லுவோம். இந்த செல் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் இருக்கு, இன்டர்ஃபேஸ் எம் ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது லாங் ஃபேஸா இருக்கும். ஏன்னா ஒரு செல் சைக்கிளோட டியூரேஷன்ல 95% இந்த இன்டர்ஃபேஸ் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். எம் ஃபேஸ் அப்படிங்கிறது ஒன்லி 5% பிரசன்ட் ஆயிருக்கும். அதனால அதை ஷார்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்ஃபேஸ்ல செல் தனக்கு தேவையான ப்ரீ ப்ரொடக்ஷன் தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே இங்க சிந்தசைஸ் பண்ணதுனால இத ப்ரிபரேஷன் ஃபேஸ் அப்படினு சொல்றாங்க. எம் ஃபேஸ்ல வந்து செல் டிவைட் ஆகறதனால அத டிவிஷன் ஃபேஸ் அப்படினு சொல்றாங்க. தென் தி இன்டர்ஃபேஸ்ல 3 சப் ஸ்டேजेस இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சது யார் அப்படினா ஹவார்ட் அண்ட் பல்க் அப்படிங்கற 2 சயின்டிஸ்ட். ஒன்னு G1 S அண்ட் G2 ஸ்டேजेस 3 சப் ஸ்டேजेस பசந்த ஆயிருக்கு. தி நெக்ஸ்ட் எம் ஃபேஸ். எம் ஃபேஸ்ல 2 ஸ்டேजेस இருக்கு. ஒன்னு கேரியோகைனசிஸ், அடுத்து வந்து சைட்டோகைனசிஸ். கேரியோகைனசிஸ் மீன்ஸ் division of nucleus. Cytogenesis means division of cytoplasm. In the karyogenesis the 4 stage irukku: prophase, metaphase, anaphase and telophase. Then or normal or human being oda cell cycle oda lifetime enna appdin pathina 24 hours. And the 24 hours la 23 hours the interphase irukku, 1 hour mattum dhaan M phase present irukku. So G1 in the interphase la 23 hours la G1 11 hours um S phase வந்து 8 hours உம் G2 phase அப்படிங்கறது 4 hours உம் நடக்கும். Then M phase அதாவது mitotic division or division stage எவ்வளவு நேரம் அப்படினு பாத்தீங்கன்னா 1 hour தான் present ஆயிருக்கும். இந்த வீடியோவுல நம்ம செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷனோட இன்ட்ரோடக்ஷனை பார்த்திருக்கோம். Then அடுத்த வீடியோவுல இந்த செல் சைக்கிள்ல ஒவ்வொரு ஸ்டேजेसல என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. Thank you.